ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் ரொம்ப அவசரமாக ஒரு இளைஞனை வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அந்த இளைஞனுக்கு பார்த்திங்கன்னா அடிபட்டிருக்கு, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருப்பார் போல். அந்த இளைஞனோட அப்பாவுமே கூட இருக்கார். அந்த இளைஞனை வந்து அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இளைஞனுக்கு திடீர்னு ஒரு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய டாக்டர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அப்போ இல்லை. எல்லோரும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்க. அந்த அப்பாவுமே என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணுற டாக்டர் வந்து இங்கே இல்லை, அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, வந்துடுவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு சில நிமிடங்கள் ஆகுது. ஒரு சில நிமிடங்கள் வந்து 5-10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போது அந்த அப்பா வந்து ரொம்ப கோபப்பட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன மருத்துவமனை நடத்துகிறீங்க நீங்கள், இவ்வளோ முக்கியமான டாக்டர் வந்து இங்கே இல்லாமல் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி அவர் கத்திக்கிட்டே இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த டாக்டர் வந்து வேக வேகமாக ஓடி வர்றாரு. ஓடி வந்த டாக்டர் வந்து இந்த அப்பா வழி மறித்து திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்லாம், ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் சரியான நேரத்துக்கு வர வேண்டாமா, இங்கே என்னோடய பையன் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், இங்கே வந்தால் தான் வந்து சர்வீஸ் சிகிச்சை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, இவ்வளோ பொறுப்பான வேலையில் இருக்கிற ஆள் நீங்கள் வந்து இப்படி பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்களே, என் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு, இப்போ உங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு பையன் இருந்தால் இப்படி தான் விடுவீங்களா, உங்கள் பையனுக்கு இந்த மாதிரி அடிபட்டிருந்தால் இந்த மாதிரி அசால்ட்டாக இவ்வளோ லேட்டாக வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கு அந்த டாக்டர் வந்து, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா, நான் வந்து வந்துட்டேன்ல, கண்டிப்பாக உங்கள் பையனை காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த வார்த்தைகளையும் பேசலை. வேக வேகமாக நான் வந்து என்னுடைய வேலையை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். இப்போ ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளே போயிட்டு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சில மணி நேரங்கள் வந்து ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு. முடித்ததுக்கப்புறமா அந்த டாக்டர் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியோடு வெளியில் வராது. வெளியில் வந்து அந்த அப்பா கிட்ட, உங்கள் பையனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, உங்கள் பையனுக்கு வந்து அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, இப்போ உங்கள் பையன் வந்து ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டார், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடித்த கையோட மறுபடியும் வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அப்பா வந்து அந்த பக்கத்தில் இருந்த நர்ஸுக்கிட்ட கேட்குறாரு, ஏன் இந்த டாக்டர் வந்து இப்படி இருக்காரு, இன்னும் ஒரு சில நிமிடம் கூட இங்கே இல்லாமல் வேக வேகமாக போகிறாரு, நான் வந்து என்னுடைய பையனுக்கு வந்து வேறு என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் நான் கேட்குற எந்த கேள்விகளுக்குமே அவரும் சரியாக பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. ரொம்ப அவசர அவசரமாக வந்தார், வேகமாக கிளம்பி போயிட்டார். எப்படி இவரெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே மருத்துவமனை நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா கேட்குறாரு. அப்போது அந்த நர்ஸு வந்து பார்த்திங்கன்னா லேசாக கண்கள் எங்கிட்டே சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைங்க, அந்த டாக்டரோட பையன் வந்து நேற்று நைட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான், அந்த இறந்து போன அந்த டாக்டரோட பையனுக்கு வந்து இன்றைக்கி இறுதிச்சடங்கு நடந்துக்கிட்டு இருக்கு, அவர் இறுதிச்சடங்கில் தான் இருந்தார், அந்த சமயத்தில் தான் நாங்கள் வந்து ரொம்ப அவசரம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணோம், நாங்கள் ஃபோன் பண்ண அடுத்து அரை மணி நேரத்தில் அவர் கிளம்பி அங்கேருந்து வந்துட்டார், இப்போ வந்துட்டு இங்கே ஆப்ரேஷன் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த இறுதிச்சடங்கை வந்து முடிக்கிறதுக்காக வேகமாக போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அப்போ தான் அந்த அப்பாவுக்கு புரியுது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. தேவையில்லாமல் அந்த டாக்டர் வந்து ரொம்ப திட்டமே, இது எவ்வளோ தவறான விஷயம், நம்ம பார்த்த உடனே அவர் வந்து ஏதோ வீட்டில் ஜாலியாக இருந்துட்டு வர மாதிரி நம்ம நினச்சிட்டு அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு சூழ்நிலைகள் இருக்குது, அந்த சூழ்நிலையில் நம்ம தெரிஞ்சிக்காமல் அவங்கள வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் பல மனிதர்களை நம்ம பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணிடுவோம், அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அவங்களோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம நிறைய நிறைய சமயங்களில் நம்ம வந்து யோசிக்கிறதே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ணி பழகாதீங்க, அவங்க கூட பழகி பாருங்கள், பழகிட்டு அவங்களோட உண்மையான குணநலன்கள் அவங்க உண்மையான சூழ்நிலைகள் தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்கள பற்றின ஒரு அனுமானத்துக்கு வாங்க, அதை விட்டுட்டு பார்த்த உடனே ஒருத்தர் வந்து ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப தவறான செயல், இதை மட்டும் நீங்கள் தவிர்த்துருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நல்ல மனிதர்களை நீங்கள் வந்து ரொம்ப சுலபமாக தேர்ந்தெடுக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.